சிவகங்கையைச் சேர்ந்த கதிரேசன் தம்பதியினர் நடிகர் தனுஷ் தங்கள் மகன் என்றும் 16 வயதில் அவர் தங்களை விட்டு பிரிந்து விட்டதாகவும் கூறிக்கொண்டு மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதோடு அவரது பள்ளிச் சான்றிதழ்கள் மற்றும் அங்கு அடையாளங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அதையடுத்து நடைபெற்ற விசாரணையில் தனுஷும் கலந்து கொண்டார். பின்னர் அவர்கள் தனுஷின் அங்கு அடையாளங்களாக கொடுக்கப்பட்டவை லேசர் சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் சான்றிதழ்களிலும் குளறுபடி இருப்பதாகவும் பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தனுஷ் தரப்பில் அதிர்ச்சியும் கதிரேசன் தரப்பு சாதகமாகவும் சூழ்நிலை உருவாகியிருந்தது. இந்நிலையில் சிறு வயதிலேயே ஓடிச் சென்ற தங்களது மகன் திரும்பி வந்து விட்டதாக சிவகங்கை கதிரேசன் தம்பதியினர் தற்போது அந்த பையனுடன் காவல் நிலையத்தை அணுகியிருக்கிறார்களாம். இதனால் பெரிய சிக்கலிலிருந்து தனுஷ் தப்பிவிட்டதாக தெரிகிறது. ஆனபோதும் உண்மையிலேயே அந்த தம்பதிகளின் மகன்தான் திரும்பி வந்திருக்கானா இல்லை ஜோடிக்கப்பட்ட மகனா என்பது போன்ற கோணத்தில் அடுத்தபடியாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது தனுஷுக்கு ரிலீஃப் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த வழக்கில் தற்போது அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த அளவில் போராட்டத்தில் பங்கு பெற்ற சிவகங்கையைச் சேர்ந்த கதிரேசன் தம்பதியினர் ஏன் தற்போது தன் மகன் வந்துவிட்டதாக கூறுகிறார்கள்? அவன் உண்மையிலேயே அவர் மகன்தானா ஜோடிக்கப்பட்டவனா என்பது குறித்து மக்களுக்கு தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து தீர விசாரித்த பிறகே பதிலளிக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.